வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஜேஎன் செல்வன். தமிழகத்திலிருந்து இலங்கை சம்பந்தமான, அதாவது தேர்தல் சம்பந்தமாக பல விடயங்களை நாம் பேச இருக்கிறோம். இப்போ முதலாவதாக, ஒவ்வொரு வேட்பாளர்கள், அதாவது கட்சியினுடைய தலைவர்களை பற்றி, அந்த தலைமை பொறுப்பில் இருக்கவங்க எப்படி வந்து அவருடைய எண்களுக்கு ஏற்ப, இந்த எலெக்ஷன் டேட்டுக்கு ஏற்ப வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பகிர்ந்துக்கிற போகிறோம். அந்த வழியில் திரு ரணில் விக்ரமசிங்கே அவர்களை நம்ம முதல்ல எடுத்துக்கிடுவோம். அவர் 24/3/1949 பிறந்திருக்காரு. ஏறக்குறைய 80 வயதை தாண்டிடுச்சு. அவருடைய கட்சியினுடைய பெயர் யுனைடட் நேஷனல் பார்ட்டி. இப்போ இந்த 24ஆம் தேதி பிறந்திருக்காரு, அது 6ஆம் எண். அவருடைய கூட்டுத்தொகை எல்லாத்தையும் கூட்டுனா அது வந்து 5ஆம் எண். ஒரு சிறப்பான எண். அந்த 6ம் 5ம் வந்து வெகு சிறப்பான எண். 6ஆம் எண் வந்து தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதில் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு எண். அது இயல்பாகவே அவர்களுக்கு வந்த சுபாவம். எல்லா இடத்துலையும் ஒரு தகுந்த மரியாதை. பிறர் எப்போவுமே இவர்களை ஃபாலோ பண்ணுறது மாதிரி பல விடயங்களை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவர்களுக்கு ஃபாலோவர்ஸ் நிறையா. அந்த வழியில் பார்த்தா ரணில் விக்ரமசிங்கர் அவர்கள் பல்லாண்டுகளாக, அதாவது பழைய காலம் தொட்டு அவர் வந்து ஒரு பிரபலமான அரசியல்வாதியாக இலங்கையில் இருக்கார். மட்டுமல்ல, உலகளாவிய அளவில் அவரை தெரியுது. இப்போ இந்தியாவில் ரொம்ப பிரபலமாக அவர் இருக்கார். அடிக்கடி இந்தியா வந்து போகிறாரு. எல்லா பிரதமர்களோடும் ஒரு அணுகுமுறை ரொம்ப சிறப்பாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே சமயம் யுனைடட் நேஷனல் பார்ட்டியினுடைய கூட்டுத்தொகை வந்து அதே 5ஆம் எண், 68. அது 6ம் 8ம் சேர்ந்த கூட்டுனா 5ஆம் எண்ணில் வருது. அது ஒரு சிறப்பான ஒரு கட்சியினுடைய தலைமை தான். அது அந்த கட்சிக்கு தான் அவர் தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிறாரு. அதே சமயம் இவர் சொல்வது எல்லாமே பிறர் கேட்கிறாங்களா அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா அந்த 6ஆம் எண்காரர்களுக்கு சில வேளையில் 3ஆம் எண்காரர்களே ஒத்து போகிறதில்லை. அப்போ என்ன நடக்கும்? இவர்கள் சொல்கிறதும் அவங்க சொல்கிறதும் சபைக்கு ஏறாமல் போயிடுது. இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த ப்ரோனாலஜின்னு சொல்லுவோம், சொல் ஒளி. ஒருத்தர் போயிட்டுருக்காரு, அவரை ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு கும்பிட்டு பார்த்தீங்கன்னா, ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க ஐயா அப்படிம்பார். அவரையே டேய் என்னடா அப்படி போகிற அப்படின்னா திரும்பி பார்த்துட்டு ஒரு முறை முறைச்சிட்டு போவார். மேலும் மேலும்னா அப்புறம் அடி வாங்குற மாதிரி ஆகிப்போம். இந்த மாதிரி பிரச்சனைகள், அதுதான் அந்த ப்ரோனாலஜி, சொல் ஒளி அவுட்புட் பண்ணுறது. அந்த சொல் ஒளி வந்து ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு குறைபாடை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்றதான் சொல்லலாம். ஏன்னா ப்ரோனாலஜி ஒரு ரொம்ப முக்கியமானது. இந்த நோ, நில்லு, நாட்டு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நம்ம பேசுவோம். இப்போ ரணிலுக்கு வந்து ரணில், RANIL, இந்த நில் அப்படின்ற அந்த வேர்டு வந்து அந்த சொல் ஒளி அவருக்கு அப்பவுமே. நில்லுன்றது உங்களுக்கு தெரியும், நில் அப்படின்னா அதோட நிறுத்திக்க, முடிஞ்சு, நெல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிற கணக்குகள்லாம் சொல்லுவோம். அது மாதிரி இவருக்கு அது மட்டும்தான் இவரை வந்து துரத்திக்கிட்டே இருக்குது, நல்லது பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ 3 முறை அவர் வந்து அப்பப்போ பிரதமராக இருந்திருக்கார். எப்போ இருந்தாலும் அவருக்கு ஒரு பல பிரச்சனைகளை அவர் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா இவர் ரொம்ப அந்த விதியை நம்புவார், ஃபேட்டை ரொம்ப நம்புவார். அந்த எண் தான் அவர். அதுக்கு அடுத்தபடி எதையுமே ஒரு ஆர்வத்தோடு அக்கறையோடு செயல்படுறதுனால அந்த இலக்கை வந்து பிடிச்சிடார். இருப்பினும் அந்த நில் அதுக்கு வேலையை பார்க்கும். அந்த 6ஆம் எண் அந்த வேலையை பார்க்குது. அதே சமயம் நில்லுன்ற அந்த நெகட்டிவ் ப்ரோனாலஜி வந்து அவருக்கு சார்பாக அமைய மாட்டேங்குது. அதாவது அந்த இலக்கை பிடிக்கும் வரை விடாமுயற்சி எடுப்பார். அதில் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பார். நல்ல ஒரு அறிவு, நிறைய மன உறுதி, துணிவு, எப்பொழுதுமே ஒரு புதிராகவே இருப்பார். யாரும் அவரை பற்றி பெருசாக வந்து தெரிஞ்சிக்க முடியாது. பின்னாலே தெரிஞ்சால் கூட தெரிஞ்சிக்க முடியாது இவர். அதுக்கு அடுத்து பார்த்துங்க, புதுமையை எப்போதுமே விரும்புவார். அதாவது இந்த நாட்டில் கொண்டாந்து புதுமையாக இருக்கணும், அருமையாக ரோடு போடணும், பஸ் விடணும், விமானம் வரணும், எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நிறைய திறக்கணும் அப்படின்ற ஒரு இந்த மேலை நாட்டு விதிகளில் ரொம்ப பற்றுதலாக இருப்பார். இந்த 6ஆம் எண்னாலே பார்த்திங்கன்னா அந்த வெளிநாட்டு மோகம் வந்து அதிகமாக இருக்கும். புதுமை பொருட்களை வந்து நிறையா கொண்டு வர்றதுக்கான முயற்சியை வந்து இவர் எடுப்பார். அதோடு எப்போவுமே அமைதியாக இருப்பார். அடுத்தவங்க சொன்னாலுமே கம்முன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவர் நினச்சதை தான் செய்வார். பல நற்குணங்கள் இருந்தாலும் கூட பல வேளையில் இவர் வந்து கடுமையாக பிறரை வந்து சாடிடுறார்.
அது பல பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் எண்காரர்களுக்கு அறவே பிடிக்காது. ஏன்னா இவர் செயல்பாடு நான் எப்படி வேணாலும் செயல்படுவேன் அப்படின்பாரு. இந்த மூன்றாம் எண்காரர்கள் பார்த்தீங்கன்னா அந்த நீதி, நேர்மை, ஒழுங்கு, கட்டுப்பாடு அப்படின்னு ஒரு கோட்டை போட்டு நடந்துட்டு இருப்பாங்க. இது ஏன் சொல்ல வர்றேன்னா, இப்போ பெண்ணால் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மூன்றாம் எண்ணுக்கும் ஆறாம் எண்ணுக்கும் பிடிக்காமல் போகிற விஷயம், இவர்கிட்ட நன்மையில் நிறைய வாங்கிக்கிட்டவங்க வந்து நன்றி மறந்தவர்களை ஒன்றா ரெண்டு பார்த்துருவார். அந்த அளவு இவருக்கு அந்த வெஞ்சன்ஸ் வந்து இருக்கும். அடுத்தவர் என்ன சொன்னாலும் அந்த ஆலோசனையை ஏற்கவே மாட்டார். இவர் என்ன சொல்கிறாரோ அதை பிறர் ஏற்றுக்கணும் அப்படின்னா அவர் ஃபாலோ பண்ணி அவரை வச்சுக்கிடுவாங்க. எல்லாமே பொதுவாக இவரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றவங்க இந்த 80 ஆண்டு காலத்தில் ரொம்ப ரொம்ப குறைவு. தன்னுடைய இல்லத்தில் இருக்கிறவர்கள் கூட இவருடைய குணாதிசயங்களை கண்டுபிடிக்க முடியாது. சரி, இவருடைய குணாதிசயத்தை இப்போ பார்த்தோம். இப்போ இவர் இந்த 5/8/2020 நடக்கக்கூடிய பாராளுமன்ற எலெக்ஷனில் இவருடைய வெற்றி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். கண்டிப்பாக இவருடைய தாக்கம் வந்து இருக்கும், ஆனால் பெரிய அளவில் இருக்காது. இவருக்கு அரசியலில் வந்து இனிமேல் பெருசாக வந்து இவர் தலையெடுக்க முடியாது. அந்த அளவுக்கு தான் இவருடைய இப்போ இவ்வளோ உள்ள நடப்புகள் வந்து இருக்குது. இவருக்கு ரொம்ப மிக குறைவான சீட்டுகளை தான் பெற முடியும். ஆனால் இன்னொரு விஷயம், ஒரு அற்புதமான விஷயம், இவருடைய இந்த குறைந்தபட்ச சீட் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மாபெரும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக மாறும். அப்போ இவருடைய புகழ் மறுபடியும் ஏறும். அப்போ இவர் மனோதிடமாக எனக்கு இது பண்ணணும் அப்படின்பாரு. அதையும் அப்படி வாங்கிக்கக்கூடிய வல்லமை உண்டு. இருப்பினும் அரசியல் வாழ்வுன்றது இனிமேல் இவருக்கு சற்று குறைவாக இருக்கிறது, அதிகமாகவே குறைவாக இருக்குது. வரும் காலகட்டங்கள் வந்து சுமாராக தான் இருக்குது. 2022 அந்த காலகட்டம் வரை இவர் அப்படியே மென்மையாக கொண்டு போனால் 2022 ஒரு அற்புதம் இவருக்கு நடக்கும். அது எப்படி வேணாலும் நடக்கும், மக்களுக்கு நல்லதாக இருக்கும் அல்லது இவருக்கு நல்லதாக இருக்கும். இதுதான் ரணில் விக்ரமசிங்கையுடைய இன்றைய நிலை. இந்த தேர்தல் நாள் வந்து அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உதவும். ஆனாலும் கூட 5ஆம் எண்ணில் இருக்கிறதுனால, ஏன்னா 5ஆம் எண் வந்து இவருடைய ஃபேட் நம்பர் வந்து 5, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கூட்டினா 5. அப்போ இந்த 24/3/1949 பிறந்திருக்காரு, அதையெல்லாம் கூட்டும் போல 5ஆம் எண். அந்த 5ஆம் எண்ணில் இருக்கிறதுனாலையும், 5/8/2020 எலெக்ஷன் நடக்கிறதுனாலையும், ஒரு சிறு விஷயம் இவரை மாபெரும் ஒரு விஷயத்துக்கு தூக்கிட்டு போகும். அப்போ தான் இவருடைய உதவி ஏதேனும் ஒரு பார்ட்டிக்கு தேவைப்படும். அப்போ இவர் எந்திரிச்சு உட்கார்வார், நான் சொல்கிறது நீங்கள் கேளு அப்படின்பார். அப்போ வேறு வழியே இல்லை, அவர் கேட்டுத்தான் தேரணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாகலாம். இருப்பினும் ரணில் விக்ரமசிங்கேக்கு பெரிய பின்னடைவு நில் என்ற அந்த ப்ரோனாலஜி தான். மீண்டும் அடுத்த ஒரு அரசியல்வாதியை பற்றி அடுத்த வாரங்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.